இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 கிளாசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் இந்த மாதிரி தியரி ஓரியன்டா தான் போகும். ஏன்னா நீங்க பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான். நான் அதனாலதான் இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு பிக்டோரியலா அங்கங்க என்னென்ன இருக்கு அப்படிங்கறது மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி அப்படி எல்லாம் தான் எடுத்துட்டு வந்திருப்பேன். ஏன்னா இது ரொம்ப அப்படியே கொஞ்சம் வேகா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க நான் சொல்ற இந்த டாபிக் எல்லாத்தையும் நீங்க போய் புக்ல எடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு லெசன் 2 லெசனுக்கு ரொம்ப பெரிய பெரிய லெசனா இருக்கும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா +1 +2 புக்லதான் வந்து அவைலபிளா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் வாஸ்டான டாபிக் தான் இது. அதனாலதான் நம்ம இந்த மாதிரி சொல்றோம். சோ நீங்க ரொம்ப எல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது டீட்டெயில்டா அப்படியே எனக்கு லைன் பை லைன் படிக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு நீங்க இதோட கான்செப்டை மட்டும் படிச்சுக்கிட்டா போதுமானது. ஓகேங்களா? சோ அதனாலதான் நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுக்குறோம். சோ என்ன நம்ம இந்த சப்ஜெக்டோட கிளாஸஸ் எல்லாமே மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மேல சொன்ன இந்த காரணிகளை வச்சு இந்த மூணுதையும் எப்படி பிரிக்கிறது இது எல்லாமே பார்த்தோம். இந்த இந்த பிக்டோரியல் எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். சோ நான் எல்லாருக்குமே தெரியணுங்கிறதுக்காக தான் ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி கொண்டு போயிட்டு இருப்பேன். ஒருவேளை பார்க்காதவங்க இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்க போய் முதல் கிளாஸ் அவைலபிளா இருக்கும் பாருங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்றப்பயே உங்களுக்கு வந்து சொல்லிட்டே இருப்பேன். ஓகேங்களா? சோ உற்பத்தினா என்ன, உற்பத்திக்கான காரணிகள்லாம் என்னென்ன, அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு சோ அதெல்லாம் என்ன ஏது அந்த விஷயங்கள் வரைக்கும் இப்ப பாத்துருக்கோம். சோ இதுக்கப்புறமா இப்ப நம்ம பார்க்க வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய பொருளாதாரத்துடைய இயல்புகள் அப்படின்னு சொல்லி இந்த டாபிக் வந்து டைரக்டாவே நம்மளோட சிலபஸ்ல இருக்கும். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தானே இதுல இருந்து படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டா பத்தாது. இப்ப வந்து இது என்ன நேச்சர் அப்படின்னு நீங்க படிக்க போக ஆரம்பிக்கிறப்போ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இது வந்து இந்த மாதிரி ஒரு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி அந்த டைப் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் வந்து அந்த மாதிரி அந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம் வரும். அப்ப அது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த பேசிக்ஸ் எல்லாம் படிக்காம நம்ம வந்து என்ன இந்திய பொருளாதாரத்துல வந்து என்னெல்லாம் துறைகள் இருக்கு அதெல்லாம் கூட நம்ம சொன்னோம் இல்லையா. 3 செக்டார் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். பிரைமரி, செகண்டரி, டெரிஷரி செக்டர்ஸ், முதன்மை துறை, 2ம் நிலைத்துறை, 3ம் நிலைத்துறை, அந்த மாதிரி இருக்கும்லாம் சொல்லியிருப்போம் இல்லையா. சோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த எக்கனாமியோட இயல்பு அப்படிங்கிறதே வரும். சோ இந்த ஸ்லைட்ல இருக்கிறது மெயினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய பொருளாதாரம் எப்படிப்பட்ட பொருளாதாரம் அப்படிங்கிறது. நம்ம வந்து வேர்ல்டு லெவல்ல 7வது பொருளாதாரம். இது வந்து நம்ம புக்ல இருக்கக்கூடியது. இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்க இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய PM-ஆ இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டர்ஸ், அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து 5வது இடத்துக்கே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஸ்டில் நம்மளுக்கு வந்து புக்ல வந்து 7ன்னு இருக்கிறதுனால நீங்க இந்த டேட்டாவே இப்போதைக்கு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி வந்து நம்மளோட குரோத் ரேட், ஓகேங்களா, நம்மளுடைய வளர்ச்சி விகிதம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆவரேஜ் 7%. நம்ம வந்து ரொம்ப குறையவும் மாட்டோம், ரொம்பவும் கூடவும் மாட்டோம், ஆவரேஜா இதுக்குள்ளதான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத சொல்றாங்க. இது வந்து கொரோனா பீரியட்லயும் பொருந்தும், அதுக்கப்புறம் வந்து நம்ம டாப் பீரியட் பீக்ல போறோம் அப்பயினாலும் பொருந்தும். சோ இதெல்லாம் வந்து ஒரு ஆவரேஜா சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய அந்த நில அமைப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உலகத்துல இப்ப உலக வேர்ல்டு மேப் நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த வேர்ல்டு மேப்ல கிட்டத்தட்ட வந்து 2.4% வந்து நம்ம தான் இருக்கிறோம், ஏதாவது இந்தியாவே வந்து நம்ம இருக்கோம். இது வந்து நான் என்ன சொல்றேன்னா இடத்தோட அளவை பொறுத்து, ஜியோகிராபியில படிப்பீங்க. சோ அந்த இதுல நம்ம எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கும் இதை வந்து நீங்க லிட்டரலா கூட புரிஞ்சுக்கோங்களேன். ஒரு 2.5 அப்படின்னு வச்சுக்கோங்க, 2.5 வீடு இருக்கிற இடத்துல எத்தனை பேர் உள்ள இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்க 17ல இருந்து 18 பேர் உட்கார்ந்துருக்கும் அந்த வீட்டுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியாவோட பாப்புலேஷன் மட்டுமே இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 17-18% நம்ம மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து என்ன சொல்றது வேர்ல்ட்லயே வந்துட்டு என்ன 2வது பாப்புலேஷன் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்போம். இப்ப ரீசெண்டா நியூஸ் படிச்சீங்களா, நம்ம ஏதாவது முன்னேறி இருக்கோமா இல்ல குறைஞ்சிருக்கோமா பாத்திருப்பீங்க இல்லையா? பாப்புலேஷன்ல யார் சொல்லியிருந்தாங்க அப்படி இருந்தா சொல்லுங்க. ஓகே, தெரியல. ஓகேதான். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா யார் சொல்லிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்மளோட வேர்ல்டு பேங்க் வந்து அந்த ரிப்போர்ட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வேர்ல்டு பேங்க், உலக வங்கின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு பேங்க் இருக்காங்க இல்லையா. சோ அவங்க வந்து இந்த ரிப்போர்ட்ட வந்து கொடுத்துருக்காங்க. சோ அதுபடி அவங்களோட ரிப்போர்ட் படி இது நம்ம நாட்டுல எப்படி சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சென்சஸ் வச்சுதான் சொல்லுவோம். உங்க எல்லாரும் தெரியும் சென்சஸ் வந்து கடைசியா எடுத்த சென்சஸ் எப்போ 2011 வந்து எடுத்திருப்போம். ஓகேங்களா? 2011 வந்து எடுத்திருப்போம். அது வந்து 15th சென்சஸ். ஓகேங்களா? சோ ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 2020
2021 எடுக்கணும், 10 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுப்போம், இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. ஆனா கொரோனானால அப்படியே தள்ளி தள்ளி போய் இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறோம், 2024 வந்தாச்சு, இப்ப எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கறதுனால இதை அப்படியே வச்சு வச்சிருக்காங்க. பட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, ஆல்மோஸ்ட் வந்து புது ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, அப்பதான் நம்மளுக்கு தெரியும் அபிஷியலா. அப்போ ஒரு கேள்வியில வந்து நம்ம எத்தனாவது இடம்னு நம்ம எக்ஸாம்ல கேக்குறாங்க அப்படின்னாக்க, நீங்க டெஃபினட்டா செகண்ட்னே போடுங்க, ஏன்னா நம்ம இந்தியாவோட ரிப்போர்ட் படி இன்னும் வரல. ஆனா வந்து வேர்ல்ட்ல சொல்லிட்டாங்க நீங்க எப்ப வேணா எடுத்துக்கோங்க, ஆனா நாங்க வந்து ரெடி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து நீங்க ஆல்ரெடி வந்து நம்ம முன்னாடி போயிட்டோம் அப்படிங்கறத சொல்லிருக்கிறாங்க, ஓகேங்களா. சோ அவ்வளவு பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இந்த எக்கானமி, அப்ப நம்ம வந்து வீட்டுக்கே வந்து சாதாரணமா ஒரு எல்லாருமே இங்க இருக்கிறவங்களே நம்மளே நிறைய பேர் வந்து ஃபேமிலியை ரன் பண்றவங்க எல்லாம் இருப்பீங்க. சோ எல்லாருமே வந்துட்டு ஃபீல் பண்ணிருப்பீங்க நிறையப்பா ஒரு குடும்பத்தை நடத்துறது எவ்வளவு பிரச்சனையா இருக்கு அப்படின்ற மாதிரி, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இவ்வளவு பட்ஜெட் எதிர்பாராத செலவு அது இதுன்னு இருக்கும் இல்லையா. அப்போ வேர்ல்ட்லயே வந்து பண்றப்போ எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்போ ஒரு பெரிய நாட்டுக்கு வேர்ல்ட்லயே வந்து ஒரு பெரிய நாடு இவ்வளவு பேரை வச்சுட்டு இருக்கோம் நம்ம, அப்ப அவங்க அதை பட்ஜெட் போட்டு நடத்துறது அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது இல்லையா. சோ அப்படிப்பட்ட பொருளாதாரம், சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம்னாக்கா பிளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பாக்குறோம். நம்மளுடைய பொருளாதாரம் வந்து என்ன மாதிரி பொருளாதாரம் பாத்தீங்கன்னாக்க, நம்மளுடைய பொருளாதாரம் வந்துட்டு ஒரு மிக்சட் எக்கானமி அப்படின்னு சொல்றோம். மிக்சட் எக்கானமினா என்ன அப்படின்னா, மற்ற இதை படிச்சவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும், இப்போ கலப்பு பொருளாதாரம் அப்படிம்பாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, மூணு பொருளாதாரம் இருக்கு அப்படின்றத சொன்னோம் இல்லையா. சோசியல்னு ஒண்ணு சொன்னோம், அடுத்து வந்து கேபிட்டலிசம்னு ஒண்ணு சொன்னோம், அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இது ரெண்டுமே இல்லாத நம்மளுடைய மிக்சடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா. சோ இப்ப இது பாத்தீங்க அப்படின்னாக்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க, நிறைய பேர் இதை வந்து கதையாவும் கூட சில சமயம் கேட்டுருந்துருக்கலாம். 1991 ஓகேங்களா, 1991 பெரிய கிரைசிஸ் வந்துச்சு. நம்ம வந்து பாலிட்டியில படிச்சிருப்பீங்க, மூணு எமர்ஜென்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுல முக்கியமான மூணாவது எமர்ஜென்சியா பினான்சியல் எமர்ஜென்சி அப்படின்னு படிச்சிருப்பீங்க, நிதி நெருக்கடி நிதிநிலை நெருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இப்ப நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல எல்லாம் கூட நடந்துகிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்மளுக்கு வந்துச்சு. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, IMF அப்படின்னு சொல்லி அமைப்பு ஒண்ணு இருக்கு ஓகேங்களா, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. சோ இதுக்கெல்லாம் தமிழ் வந்து தெரிஞ்சுக்கிறத விட இங்கிலீஷ்ல நீங்க, ஏன்னா தமிழ் க்வெஸ்சன்ல என்ன பண்ணிடுறாங்கனாக்க IMF அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுதிடுறான், தமிழ்ல IMF அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு போயிடுவான். வேர்ல்டு பேங்க் அப்படிங்கறது உலக வங்கின்னு சொல்றோம் இல்லையா, இது வந்துட்டு அந்த அளவுக்கு தேவைப்படாது. ஆனா என்னென்ன அமைப்புகள் இருக்கு, IMF இருக்கு, வேர்ல்டு பேங்க் இருக்கு, AIB சொல்லுவாங்க, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், அதெல்லாம் தமிழ்ல சொல்ல ஆசியன் மேம்பாட்டு வங்கி அப்படிங்கிற கூட இல்லடக்க வளர்ச்சி வங்கி இந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரி வேர்ல்டு லெவல்ல நம்ம இந்தியா லெவல்ல நிறைய பேங்க் இருக்குல்ல, அது மாதிரி வேர்ல்டு லெவல்ல இப்ப பிரச்சனைனா எங்க போய் வாங்குவாங்க அப்படிங்கறதுனாலதான் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் வச்சிருக்காங்க. அதுல ஒரு ஒன் ஆஃப் த அமைப்பு தான் இந்த IMF அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அந்த டைம்ல என்ன சொல்றாங்க, சரிப்பா நீங்க இவ்வளவு கஷ்டத்துல இருக்கீங்க, பெட்டர் வந்துட்டு நாங்க என்ன பண்றோம்னாக்க உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம், ஆனா நீங்க என்ன பண்ணணும், உங்களோட எக்கனாமியை வந்துட்டு ஓபன் பண்ணிவிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட எக்கனாமி செயல்பாடுகள் ரொம்ப ஒரு கஷ்டமானதா இருக்கும். நீங்க வந்து குளோபலைசேஷனா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எல்பிஜி அப்படின்னு சொல்லி மூணு டேர்ம் வந்துச்சு இல்லையா, லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. சோ வந்துட்டு என்ன பண்ணாங்க, தாராளமயமாக்குதல், உலகமயமாக்குதல், அதுக்கப்புறம் வந்து தனியார் மயமாக்குதல் அப்படின்லாம் படிப்போம். இந்த டாபிக்கே நீங்க இந்த சப்ஜெக்ட்லயே பின்னாடி படிப்பீங்க, சோ இப்ப யாரும் ரொம்ப வரி பண்ணிக்க வேணாம். சோ இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அப்ப இந்த கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு நாடுகள்ல இப்ப அமெரிக்கா மாதிரி ஒரு கண்ட்ரீஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, அங்க இருக்கக்கூடிய ஒரு முதலாளிகள் அவங்கதான் வந்து அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன சொல்றாங்க, இந்த நாட்டை அந்த நாட்டோட எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்கதான் வந்துட்டு நிர்மாணிப்பாங்க, அந்த அளவுக்கு வந்து இருக்கும். சோ அதனாலதான் அந்த நாட்டுல என்ன சொல்லுவாங்கன்னாக்க, கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, சைனா மாதிரி கண்ட்ரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க ஃபுல்லாவே வந்து சோசியலிஸ்ட் கண்ட்ரியா இருப்பாங்க அவங்க எல்லாம். அப்ப வந்து பப்ளிக் செக்டர் தான் ஓங்கி நிற்கும். இதெல்லாம் வந்து நம்ம பழைய கிளாஸ்லயே வந்து இதெல்லாம் சொன்னோம் இல்லையா. சோ ஆனா இப்ப இந்தியாவை நீங்க யோசிச்சு பாருங்களேன், இங்க வந்து முதலாளித்துவம் அந்த மாதிரியும் இருக்காது, கவர்மெண்டே எல்லாம் நடத்தணும்னு இருக்காது. அப்ப மிக்சட் கலப்பு அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா, நம்ம வந்து பிரைவேட்டும் இருப்பாங்க,
பப்ளிக் செக்டாரும் இருப்பாங்க. ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுப்போம். எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து நம்மளுக்கு பப்ளிக் செக்டார் வேணுமோ நாம வச்சிருக்கோம், எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து பிரைவேட் வரலாம்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் நாங்க ஓபன் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து எப்போ அப்படின்னாக்கா ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்தப்பயே என்ன பண்ணிடுறாங்க, அவர் வந்து ஒரு சோசியல் திங்கர், அவர் வந்து ஒரு சோசியல் சோசியலிசத்தை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன். நம்மளோட நிறைய விஷயங்கள்லாம் நீங்க பாலிட்டியில பாத்துருப்பீங்க, ரஷ்யால இருந்து தான் எடுத்துட்டே வருவோம். இந்தியா உலகத்துக்கே வந்து சோசியலிசத்தை வந்து சொல்லி கொடுத்தவங்க யுஎஸ்எஸ்ஆர் அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா, சோவியத் ரஷ்யா. சோ அங்கிருந்தே கூட வந்தா கூட நம்ம பிரதமர் என்ன நினைச்சாரு அப்படின்னாக்க, அப்படி நம்ம வந்து ஒரு கொள்கையை மட்டும் வச்சு இவ்வளவு பெரிய கண்ட்ரில கொண்டு போயிட முடியாது அப்படிங்கறத அவர் ரொம்ப தீர்க்கமா நம்பினார். அதனாலதான் என்ன பண்ணாருனாக்க, இந்தியா வந்து நாங்க மிக்சட் எக்கானமியா போறோம், நம்மள மாதிரியே இன்னும் சில கண்ட்ரிஸ் எல்லாம் கூட இருக்காங்க. சோ இந்த மிக்சட் எக்கானமின்ற கான்செப்ட் வந்து ரொம்ப ஒரு குரூஷியலான கான்செப்ட். ஏன் அப்படின்னாக்க, மத்த ரெண்டுலயும் வந்துட்டு முடிவு வந்துட்டு ஒவ்வொருத்தர் கையில மட்டும்தான் இருக்கும், ஆனா இங்க அப்படி இருக்காது, ரெண்டுக்குமே வந்து பேலன்ஸ் பண்ணி ரொம்ப வந்து ஈக்குவலா நடந்துக்கணும். ரொம்ப ஒரு கஷ்டமான ஜாப் தான் இது, ஓகேங்களா. சோ அப்படிப்பட்ட எக்கனாமி தான் நம்மளோட எக்கனாமி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க அக்ரிகல்ச்சர், ஓகேங்களா, விவசாயம் தான் வந்து மேஜர் ரோல் பிளே. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். நீங்க வந்து நம்ம மத்த சப்ஜெக்ட்ஸ்ல படிக்கப்பையும் இந்தியா வந்து எப்படி இருந்துச்சு, ஒரு அக்ரிகல்ச்சர் சார்ந்த, ஒரு விவசாயம் சார்ந்த பொருளாதாரமா இருந்தது அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம வந்து நிறைய வந்து நம்ம இதுல இந்த அட்வென்ஸ் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அரேபியன்ஸ்னு அது இதுன்னு எல்லாரும் வந்து போர் தொடுத்தாங்க, எல்லாரும் ஆண்டாங்க நம்மள, நிறைய சிக்கல், அது எல்லாமே ஹிஸ்டரியில ஏன்னா நம்ம படிப்போம் இல்லையா. அதனால நம்ம நாடு என்ன ஆச்சு அப்படின்னாக்க, அக்ரிகல்ச்சர் நம்மளோட சாப்பாட்டுக்கே இல்லாம வந்துட்டு நம்ம வந்து கஷ்டத்துக்கு போனோம் இல்லையா, அந்த கதையெல்லாம் நம்ம படிப்போம் அடுத்தடுத்து. ஆனா நம்மளோட எக்கனாமிய மேஜரா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, விவசாயம் சார்ந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்றோம், ஓகேங்களா. சோ விவசாயம் சார்ந்து அப்படிங்கன்னா அப்ப அது மட்டும்தான் இருக்கு அப்படின்னு கேட்டா இல்ல. இப்போ நம்மளுடைய கொள்கைகள் நீங்க போய் கரண்ட் அஃபேர்ல பாக்குறப்ப தெரியும் உங்களுக்கு, நிறைய வந்து நம்மளும் கேபிட்டலிசத்தை நோக்கி, இண்டஸ்ட்ரியலைசேஷனை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய எக்கனாமிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னாக்க, அக்ரிகல்ச்சர் மட்டுமே வந்து ஒரு நாடை வந்து முன்னேற்றத்துக்கோ இனி வரக்கூடிய காலங்களுக்கு, ஒரு 50 இயர்ஸ்க்கு நம்ம ஒரு விஷன் வைக்கிறோம் அப்படின்னாக்க அது வந்து செட் ஆகாது அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் வந்து என்னதான் சொன்னா கூட நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நம்ம விவசாயம் இல்லாம வேளாண்மை இல்லாம நம்மளால எதுவுமே வந்து நடத்த முடியாது. பட் இதுவும் பண்ணிக்கிட்டு இதுவும் போயிட்டு தான் இருக்குது. அப்ப அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க எமர்ஜிங் மார்க்கெட், சந்தை அப்படின்னே சொல்லலாம், ஓகேங்களா. என்ன சந்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிறைய அந்த டிபேட் ஷோல அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா கூட சொல்லியிருப்பாங்க. நீங்க எல்லா ஊர்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு ஒரு ஊரும் ஒன்னொன்னுக்கு ஃபேமஸா இருக்கும். இப்ப யூஎஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க நிறைய அவங்க வந்துட்டு எக்ஸ்போர்ட் வந்து நிறைய பண்ணுவாங்க. என்ன சொல்றது, அங்க வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன்ங்கிறது ஆரம்ப காலத்திலேயே வந்துருச்சு, அதனால ரொம்ப மாடர்ன் டெக்னாலஜியா இருப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஹார்லி டேவிசன் நம்ம அங்கேருந்து வாங்குறோம், வந்துட்டு என்ன சொல்றது, நிறைய விஷயங்கள் நம்ம அங்கேருந்து வந்து இம்போர்ட் எல்லாம் பண்ணிக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி இப்ப சைனா அப்படின்னு பாத்தீங்கன்னா சீப்பஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும், ஜப்பான் கொரியா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் நல்லா கிடைக்கும், கார்ஸ் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரையும் ஒவ்வொன்னு சொல்லுவோம். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து எல்லாத்துலயுமே கலந்துதான் இருப்போம். நம்மள வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா இவ்வளவு பெரிய பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஃபர்ஸ்டோ ரெண்டோ ஏதோ ஒரு பிளேஸ்ல வந்துட்டோம் இல்லையா, நம்மள வந்து ஒரு பெரிய சந்தையாவே யூஸ் பண்ணிக்கிறாங்க. யாரு என்ன காமெடியா கூட சொல்லலாம்ன்ற மாதிரி, யார் எங்க கண்டுபிடிச்சாலும் ஏன்ப்பா கவலைப்படுறீங்க, நம்மளுக்கு மார்க்கெட் பண்றதுக்கு இந்தியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கல்ச்சரா அப்படியே மாத்திக்கிட்டும் வந்துட்டாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் இது. அப்போ இது எமர்ஜிங் மார்க்கெட்டா இருக்கு, இதை பிளஸ் ஆகும் சொல்லலாம் மைனஸ் ஆகும் சொல்லலாம். அடுத்து நம்மளோட எக்கனாமி பொருளாதாரமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வந்து வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது. நம்ம மேலேயே க்ரோத் ரேட் எல்லாம் காமிச்சோம் இல்லையா, 7% அப்படிங்கிற மாதிரி. இப்ப பெரிய பெரிய நாடுகள் கூட என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. ஆனா நம்ம நாட்டோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷமா பாக்குறாங்க. பார்த்துட்டு வந்து சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நம்ம வந்து ஓரளவுக்கு ஆவரேஜா நல்ல க்ரோத் ரேட்ல தான் இருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி வேகமா வளர்றோம்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சர்வீஸ் செக்டர், ஓகேங்களா, சர்வீஸ் செக்டர் அப்படிங்கிறது சேவைத்துறை. நம்ம முன்னாடியே மூணு துறை சொன்னோம் இல்லையா, அதுல மூணாவதா இருக்கக்கூடியது இந்த டெரிஷரி செக்டர், மூன்றாம் நிலை துறைங்கிறது சர்வீஸ் செக்டர். சர்வீஸ் சேவை அப்படின்னா என்ன,
பொரு பண்டம் என்ன அப்படிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, சேவைனா பேர்ல இருக்க மாதிரி தான், இதெல்லாம் சேவை. இப்போ வந்து நம்ம படிக்கிறோம் இல்லையா, கல்வி, இப்போ நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், இந்த மாதிரி எஜுகேஷன் இது பண்றோம், இது எல்லாமே எதுல வரும்னு பார்த்தீங்கன்னாக்க கல்வியில தான் வரும். அதே மாதிரி ஒரு பேங்க் போறோம், பேங்க் போயிட்டு நம்மளுக்கு வந்து தேவையானதை நம்ம வந்து செய்து கொடுக்குறாங்க, பண்ணிட்டு வரோம். ஸோ அது வந்து ஒரு சேவை. ஒரு டாக்டர் இருக்காங்க, அது ஒரு சேவை. ஒரு என்ஜினியர் இருக்காங்க, அது ஒரு சர்வீஸ் செக்டர். ஸோ நம்ம நம்மளோட அந்த ஜிடிபி ல பின்னாடி ஜிடிபி எல்லாம் படிப்போம் ஓகேங்களா. நீங்க கூட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு போய் எடுத்து பாருங்க ஜிடிபி எல்லாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஜிடிபியில நம்மளோட கான்ட்ரிபியூஷன், சர்வீஸ் செக்டரோட கான்ட்ரிபியூஷன் தான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 50% மேலேயே இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இந்தியா சர்வீஸ் செக்டர்ல வளர்ந்துகிட்டே வருது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இந்த சாஃப்ட்வேர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதுவுமே வந்து அது ஒரு சேவை தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இதை என்னால டெலிட் பண்ணவே முடியல. ஸோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எங்க இருக்குதுன்னு தெரியல இதுல ஓகேவா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டொமஸ்டிக் கன்சம்ஷன் ஓகேங்களா. ஸோ வந்துட்டு டொமஸ்டிக் கன்சம்ஷன் நம்ம மேலே சொல்லிட்டோம், மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டோம். மார்க்கெட் அப்படின்னா உடனே அதோட நுகர்வு, நம்ம எல்லாருமே நுகர்வோட தானே இருக்கோம். கன்சம்ஷன் வந்து இங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, நிறைய எல்லா பொருட்களுமே இங்க வந்து, ஏன்னா தேவை நிறைய இருக்கு. நிறைய மக்கள் எல்லாமே உன்னோட ஒண்ணு தொடர்புடையது, நிறைய மக்கள் இருக்காங்க, அப்ப நிறைய மக்களுக்கு நிறைய தேவைப்படுது. அப்ப டெஃபினட்டா வந்து என்ன பண்ணுது, நம்மளுக்கு வந்து எல்லா செக்டாருமே வந்து வளர்ந்துகிட்டு தான் இருக்கு ஓகேங்களா.